அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனலின் வாயிலாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்குடி திட்டை அருள்மிகு ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் மங்களாம்பிகை திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சூரிய பகவான் ஆவணி மாதம் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் கருவறையில் லிங்கத்தின் திருமேனியின் மீது தன் கிரகணங்களை பரப்பி பூஜை செய்கிறார் உத்தராயண புண்ணிய காலத்தில் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் சூரிய பகவான் உதயசூரியனாக வசிஷ்டேஸ்வரர் திருமேனியில் பட்டு சூரிய பூஜை செய்கிறார் இந்த ஸ்தலத்தில் மூலஸ்தான வசிஷ்டேஸ்வரர் திருமேனியில் விமானத்தில் இருந்து இருபது நிமிடத்திற்கு ஒருமுறை நீரானது சொட்டு சொட்டாக இதுவரை விழுந்து கொண்டே இருக்கிறது நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவான் தனி சன்னதியில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலானது சோழர்களால் கட்டப்பட்ட திருக்கோவிலாகும் இங்கு நித்யாபிஷேகம் செய்வது வேறு எந்த ஸ்தலத்திலும் காண இயலாத சிறப்பான அம்சமாகும் சந்திரனின் வழிபாடாக இந்த அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் வசிஷ்டேஸ்வரர் மும்மூர்த்திகளுக்கு சக்தியையும் ஞானத்தையும் அருளியவர் கால பைரவரின் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கியவர் குரு பகவானுக்கு தேவகுரு என்ற பதவியை அருளியவர் நான்கு மூலைகளிலும் நான்கு லிங்கங்களின் நடுவில் மூலவர் வசிஷ்டேஸ்வரர் அமர்ந்து பஞ்சலிங்கேஸ்வரராக அது அதுமட்டுமல்லாது தனக்கு இணையாக உயர்ந்த பீடத்தில் அன்னை சுகந்த குந்தலாம்பிகையை ஈர்த்தியுள்ளார் பெண்களுக்கு மங்கள வாழ்வளிப்பதால் இந்த அம்பிகை மங்களாம்பிகை என்று போற்றப்படுகிறாள் மேலும் விநாயகர் முருகர் ராஜகுரு பைரவர் ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள் உள்ளது நவகிரகங்களில் சுபகாரகர் குருபகவான் அவர் தான் இருக்கும் இடம் மட்டுமின்றி பார்க்கும் இடத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் தோஷத்தையும் போக்கும் வல்லமை பெற்றவர் ஆவார் தஞ்சை பெருவுடையார் கோவிலை அடிப்படையாக கொண்ட சப்தஸ்தான ஸ்தலங்களில் ஒன்று திருத்தென்குடி திட்டை எனப்படும் திட்டை திருத்தலம் ஆகும் இங்கு வசிஷ்டேஸ்வரர் சுகந்த குந்தலாம்பிகை சன்னதிகளுக்கு இடையே குரு பகவான் ராஜகுருவாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு பாலிக்கிறார் இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் வாருங்கள் திட்டை என்பது திட்டு அல்லது மேடு என்பதாகும் ஒரு பிரளய காலத்தில் இந்த உலகமானது முழுவதும் நீரால் சூழப்பட்டது ஓம் என்ற மந்திர ஓடத்தில் இறைவன் மற்றும் இரவி ஆகிய இருவர் மட்டும் ஏறிவர அது ஒரு திட்டில் வந்து நின்றது அதுவே சீர்காழி என்னும் தோணிபுறமாகும் காலத்தில் இறைவன் விரும்பியிருந்த இருபத்தி எட்டு ஸ்தலங்களில் இருபத்தி ஆறு ஸ்தலங்கள் காலத்தில் மூழ்கிவிட்டன இரண்டு ஸ்தலங்கள் மட்டும் திட்டாக நின்றது அவற்றில் ஒன்று சீர்காழி ஆகும் மற்றொன்று தான் இந்த தென்குடி திட்டை சீர்காழியில் ஊழிக்காலத்தில் ஓம் என்ற மந்திர ஒளி எழுந்தது போலவே திட்டையிலும் ஹம் என்ற மந்திர ஒளியானது வெளிப்பட்டதுடன் வேறு பல மந்திர ஒளிகளும் வெளிப்பட்டன எனவே இந்த ஸ்தலம் ஞானமேடு எனவும் தென்குடி திட்டை எனவும் சீர்காழி வடகுடி திட்டை எனவும் வழங்கலாயிற்று இறைவன் இறைவியுடன் விரும்பி குடியிருக்கும் திட்டுகள் குடித்திட்டை எனப்படும் வசிஷ்டா முனிவர் ஆசிரமம் அமைத்து இந்த ஸ்தல ஈஸ்வரனை பூஜித்தமையால் இந்த ஸ்தல ஈஸ்வரன் வசிஷ்டேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இங்கு உள்ள அம்பிகை சுகந்த குந்தலாம்பிகை மற்றும் உலக நாயகி அம்மை என்று அழைக்கப்படுகிறாள் குரு பகவானின் ஸ்தலங்களில் மிக முக்கியமான ஸ்தலமாக இந்த திட்டை விளங்குகிறது பொதுவாக அமர்ந்த நிலையில் காட்சி தரும் குரு பகவான் இந்த ஸ்தலத்தில் நின்ற நிலையில் தனிச்சந்நிதியில் ராஜகுருவாக இருக்கிறார் இங்கே வந்து தன்னை வேண்டுபவருக்கு உடனடியாக சென்று உதவ வேண்டும் என்பதற்காக குரு பகவான் நின்ற நிலையிலேயே அருள்பாலிக்கிறார் என்கின்றனர் நின்ற நிலையில் உள்ள குருவை வழிபட்டால் மேடை பேச்சில் பயம் இருக்காது என்பது நம்பிக்கை குரு பெயர்ச்சியால் ரீதியாக பாதிக்கப்படலாம் என கருதுவோர் இந்த ஸ்தலத்திற்கு வந்து குரு பகவானை வணங்கலாம் கல்வி அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என விரும்பும் மாணவர்கள் இந்த ஸ்தலத்து குரு பகவானை வழிபடுகின்றனர் இந்த ஸ்தலத்தில் உள்ள அம்மன் சன்னதி மேல் விமானத்தில் பனிரெண்டு ராசி கட்டங்கள் உள்ளன அந்தந்த ராசியினர் தங்கள் ராசி கட்டத்தின் கீழே நின்று பிரார்த்தனை செய்வதால் சகல தோஷங்களும் நீங்க பெறுவர் என்பது ஐதீகம் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கொடிமரம் விமானம் என அனைத்தும் கருங்கற்களால் இந்த கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது கோயிலின் வெளியே அழகிய தீர்த்த அமைந்துள்ளது தேவ மங்கையர்களும் தேவர்களும் முல்லை மல்லிகை போன்ற கொடிகளாகவும் வில்வம் அரசு பலாசம் ஆகிய மரங்களாகவும் நின்று தல விருச்சங்களாக இறை தொண்டாற்றுகின்றனர் மரங்களை வாரி வழங்கும் வசிஷ்டேஸ்வரர் கோயில் ராஜகுருவை வணங்கி குருவின் திருவருளையும் அம்மையப்பனின் பேரருளையும் பெற்று வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடையலாம் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் எழுவத்தி எட்டாவது ஸ்தலமாக விளங்கும் தென்குடி திட்டை அருள்மிகு ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் மங்களாம்பிகை திருக்கோவிலை பற்றி டெம்பிள் ரன் சேனலின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்